எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிக்மா மேட்ச் விசஸ் காமா மேட்ச்சோட டிஃபரன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல சில உன்னதமான விஷயங்கள், சில பிரைஸ்லெஸ்ஸான விஷயங்கள்லாம் வந்து கோ இன்சூரன்ஸா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். அப்படி கோ இன்சூரன்ஸா அமைஞ்ச விஷயங்கள்ல முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியா இருக்கலாம், நம்மளுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியோட பேக்ரவுண்டா இருக்கலாம். இவன் தான் என்னுடைய நண்பன் சூஸ் பண்ண கூட மெச்சூரிட்டி இல்ல டைம்ல நம்ம கிட்ஸா இருக்கும் போது நமக்கு கிடைச்ச உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். பல வருஷம் மெயின்டைன் பண்ணி வந்திருப்போம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிரைஸ்லெஸ்ஸான விஷயங்கள் நம்மளுக்கு லைஃப் கிஃப்டா கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இதை தாண்டி இன்னும் சில உன்னதமான விஷயங்கள்லாம் லைஃப்ல இருக்கு. அது வந்து ஒருத்தரோட கெரியரா இருக்கலாம், அவன் சம்பாதிக்கிற மணியா இருக்கலாம், இல்ல அவனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம், அவன் லைஃப்ல வந்து என்ன மாதிரியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் சூஸ் பண்றான், என்ன மாதிரியான ஒரு ஒய்ஃபை சூஸ் பண்றான்றதுல இருக்கலாம், இல்ல வந்து அவனுடைய இண்டிபெண்டா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ஒரு பர்சனுக்கு கோ இன்சூரன்ஸா அமையிறது வந்து அவ்வளவு பெரிய சாத்திய கூறுகள் கிடையாது. ஆனா அவனுடைய நடத்தை மூலியமா இந்த விஷயங்களெல்லாம் வந்து உன்னதமான விஷயங்களா அமைச்சுக்கிறானா இல்ல தவறான வழிகளில் அமைச்சு விட்டுறானா அப்படின்றத அவனுடைய நடத்தை தான் முடிவு பண்ணும். நடத்தை அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஹேவியர் டுவர்ட்ஸ் திஸ் ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் டுவர்ட்ஸ் மணி எப்படி இருக்கு, பிஹேவியர் டுவர்ட்ஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ், அவன் என்னென்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய பிஹேவியர் இந்த விஷயங்கள்லாம் எப்படிலாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் அவன் பர்ஃபெக்டா அமைச்சுப்பான்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து டுவர்ட்ஸ் மணியோட பிஹேவியர் எப்படி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, பணத்தை சம்பாதிச்சோமா அதை வந்து புகழ்ச்சிக்காகவும் இல்ல வெளியில வந்து ஒரு பகட்டுக்காகவோ நான் வந்து இவ்வளவு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்காகவோ காமிச்சிட்டும் இருக்கலாம். இல்ல வந்து பணத்தை சம்பாதிச்சு முடிஞ்சாலும் நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி புண்ணியத்தை சேர்ப்போம் கூட அவங்க நினைக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன, அடுத்து உமனா இருக்கலாம், ஒரு கேர்ளை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், சில பேர் அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் பர்சனா ரொம்ப ஒரு மரியாதையா பிஹேவ் பண்ணி பாத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸா ஒரு பெட்டர் ஆஃப் அவங்களை ட்ரீட் பண்றதா இருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் என்ன எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல நான் வந்து சும்மா வந்து ஒரு ஃப்ளர்ட் பண்றதுக்காக தான் பழகிட்டு இருக்கேன், இந்த பொண்ணிட்ட தேவையானவனா அந்த பொண்ணை கட்டி விட்டுருவோம், நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான பீப்பிளாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கெரியரை வந்து அவங்களுடைய சாய்ஸ், அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன், அவங்களுக்கு என்ன பேஷனோ அதுபடி எடுத்து படிப்பாங்க. சில பேர் வந்து சொசைட்டியில இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை எடுத்து படிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கெரியர் அமையும். ஆப்வியஸா சோசியல் ஸ்டேட்டஸ்னு சொல்லப்படுற விஷயத்தோட அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் அடிக்கடி போஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க, நிறைய விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா உண்மையா அவங்க லைஃப்ல ஹாப்பியா இருக்காங்களான்னு நமக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு சில பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து அவ்வளவு மியூட்டா இருப்பாங்க, வரவே மாட்டாங்க, ஆனா உண்மையில அவங்க ஹாப்பியாவும் இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி இண்டிபெண்டன்ட், சுதந்திரம்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து அந்த பிஹேவியர் ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கும், நம்ம நினைச்ச இடத்துக்கு போகிறோம், நினைச்ச இடத்துக்கு வரோம்னா அதுதான் இண்டிபெண்ட்டாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு சில பேர் அந்த பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டலாக ஒருத்தன் எவ்வளோ அளவு சுதந்திரமாக இருக்கானோ அதை பேஸ் பண்ணி தான் அவன் சுதந்திரமாக இருக்கான். ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அந்த பணம் சம்பாதிச்சு பெரிய ஸ்டேட்டஸில் கூட இருக்கலாம், ஆனால் மனதளவில் வந்து சிறைச்சாலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற பீப்பிள் இங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கம்மி சம்பளமாக ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு பர்சன் இருந்தாலுமே கூட சரி நிம்மதியாக அவன் நைட் போய் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இதில் யாருடைய பிஹேவியர் வந்து உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குது அப்படின்றது அவங்களுடைய பிஹேவியரில் தான் இருக்குது, கரெக்ட்டுங்களா? அப்போது ஒரு பர்சனுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள், ஒரு மணியாக இருக்கலாம், உமனாக இருக்கலாம், இல்லை அவனுடைய இண்டிபெண்டாக இருக்கலாம், சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை கெரியராக இருக்கலாம், இத்தனை விஷயங்களும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையோ இல்லை சக்ஸஸையோ கொடுக்க போகுது. அப்போது இந்த பிஹேவியர் எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன கைண்ட் ஆஃப் பர்சன்றது மூலிமா மெஷர் பண்ணலாம், அந்த கைண்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த கைண்டில் வந்து ரெண்டு முக்கியமான கைண்ட் ஆஃப் மென்ஸை பற்றி தான் இன்னைக்கு கம்பேர் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். காமா மேல் அண்டு சிக்மா மேல். சிக்மா மேல்ஸை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம், ஆனால் காமா மேல்ஸ் பற்றி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஸோ காமா மேல்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். காமா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட பேசிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணி தான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ரூபா இருந்தாலும் 10 ரூபா இருக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த கூழ குடிக்கிறது கூழ், குப்பிடிக்கிறது பன்னீரா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கோ அது கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பீப்புளாக இருந்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே கூட சரி, அது வந்து ஒரு அசோசியேட்டாக இருக்கலாம், இல்லை மேனேஜராக இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே ஒரு பெரிய பொசிஷன் இருந்தாலுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும் சொல்லப்படுற அந்த ஒரு ஆசையிலேயே தான் இருந்துட்டுருப்பாங்க. இருக்கிற இடத்தோட அருமை அவங்க அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே தாண்டி சுற்றி இருக்கிற பீப்புளோடைய அந்த பார்வை எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். இவன் இப்படி நினச்சிருவான், அதனால தான் இங்கே இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன், அவன் என்ன யோசிப்பானோ தெரில, அதனால தான் நான் இப்போ இப்படி தான் பேசியானு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற பீப்புளோட ஜட்மெண்ட்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற பீப்புள் தான் இந்த காமா மேட்ச் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பர்சனாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு மனிதனோட உணர்வை வந்து அந்தளவு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த குவாலிட்டி அவங்க டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே அவங்கள வந்து ஒரு சிக்மா மேட்ச்சாக வந்து கன்சிடர் பண்ணுற அளவு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களையும் சிக்மா மேட்ச்சையும் இப்போ கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பாரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளர்ட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆப்வியஸாக கேர்ள்ஸ் தான். ஒரு ஒரு பர்சன் ஒரு மென்னோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் வந்து கேர்ள் தான்.
ஆனால் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகிறதும் இல்லை ஃபினிஷ் ஆகிறதுக்கும் காரணமும் கேர்ள் தான் சொல்லலாம். அதை வந்து ஒரு மென் கையில் தான் இருக்குது. அந்த மென் வந்து அந்த கேர்ள் எப்படி ட்ரீட் பண்ணுறான், எப்படி ஃப்ளர்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறான்றத பேசிஸ் தான் இருக்குது. இதில் காமா மேல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க அவங்களோட எமோஷன்ஸை. எமோஷன்ஸ்னு நான் இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ளை வந்து ஃப்ளர்ட் பண்ணுறன்ற ஒரு மீனிங்கில் அவங்கக்கிட்ட நல்ல பேர் இருக்கவும் அவங்ககிட்ட அனுதாபம் சம்பாதிக்கிறதுக்காகவும், இப்போ அவங்க ஏதாவது ஒரு பெயினில் வழியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஆதாயம் தேடுவாங்க, அனுதாபமும் தேடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஃபைனான்ஷியலாக இவ்வளோ ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் மனதளவில் இந்த அளவு வேதனைப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனைகளெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அனுதாபத்தை சம்பாதிப்பாங்க. இல்லை நான் கெயினில் இருக்கேன், நான் அதிகமாக சந்தோஷமாக இருக்கேன், இல்லை ஆஃபீஸில் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் மெயில் வந்திருக்கு, யாரோ ஒருத்தர் அட்ரஸ் தேடி சுற்றிட்டு இருந்தால் நான் போய் சொல்லணும், அவங்க அட்ரஸ்க்கு ப்ராப்பராக போயிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கெயினையும் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃப்ளோட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பெண்கள்கிட்ட வர்க் ஆகாதுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து ஓவராக கேரிங் பண்ணுறன்ற பேரில் வந்து கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிளானெட்டில் இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் கெட்டவங்க தான், நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன், நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சக்திமான் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சீன் போடுவாங்க. இந்த விஷயத்தால் அந்த கேர்ள்ஸ் யாரை அவங்க ஃப்ளர்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இவங்க கூட சேம் பேஜில் ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒர்க் ஆக மாட்டாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃப்ளோட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலிமா ஆக்சலரேட் பண்ணுவாங்க. சீக்கிரம் அடுத்த ஸ்டெப்பு போகணும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் வந்து கம்பல் பண்ணி அடுத்த ஸ்டெப் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க காமா மேல்ஸ். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆப்வியஸாக எந்த ஒரு கேர்ளாக இருந்தாலுமே கூட சரி, ஒரு மெனோட ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. என்ன தான் கேர்ள்ஸ் வந்து எமோஷனலாக கொஞ்சம் டவுனாக இருந்தாலுமே கூட சரி, டவுனாக தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, மென்ன கம்பேர் பண்ணும்போது எமோஷனலாக கேர்ள்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு இதுவாக தான் யோசிப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு காமா மேல்ஸ் அவசரப்படும் போது ஆப்வியஸாக இவங்களால லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் கேர்ள்ஸோட மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த சைட் சிக்மா மேல்ஸை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ளர்ட் பண்ணணும் இல்லை வந்து யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க வேலையுடன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கேர்ள்ஸ் அவங்களுக்கு அவங்கள பார்த்து ஃப்ளர்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே கூட அவங்க வேலேருந்து வெளியில் வந்து ஃப்ளர்ட் பண்ண மாட்டாங்க சிக்மா மேல்ஸ். அதுக்காக சிக்மா மேல்ஸுக்கு ஃப்ளர்ட் பண்ணுறதே பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்கு ஃப்ளர்ட் பண்ணுறது பிடிக்கும். இன்கேஸ் அவங்க ஃப்ளர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கேர்ளை வந்து ஜெனியூனாக அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக போகிறாங்க, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்கன்னா அந்த மாதிரியான கேர்ள் கிட்ட தான் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. இந்த மைண்ட் கேம் ஆடி கேர்ள்ஸ் கிட்ட ஆதாயம் சம்பாரிச்சு அதுக்கப்புறம் அவங்கள யூஸ் பண்ணுற விஷயம்னா சிக்மா மேல்ஸுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த கேர்ள்ஸும் ஈஸியாக கண்ணும் பிடிச்சிருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ ரெண்டாவது கம்பாரிசன் எதை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. பணம் விஷயத்தில் காமா மேல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பணம் தான் பாயெல்லாம், பணம் தான் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பணத்துக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம், பணம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தை எங்கே போய் சம்பாரித்தா அதிகமாக சம்பாதிக்கலாமோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அது நேரான வழியாக இருந்தாலும் சரி, குறுக்கு வழியாக இருந்தாலும் சரி, பணத்தை நான் அதிகமாக சம்பாரிச்சாகணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். பணத்தை பற்றின இந்த புரிதல் அவங்களை என்ன பண்ணி விட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஒரு ஸ்டிங்கியாக வச்சுக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை யாருக்கும் கொடுக்கவும் கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப கருமையாகவும் அவங்கள வந்து யூஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க பணத்தை பற்றின விஷயங்களை பற்றி யோசிக்கும் போது. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பர்சன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலிமா எந்த அளவு நம்ம பணம் கறக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்க மைண்டுக்குள்ள எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே நிறைய பேர் பசங்க இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருப்பானுங்க, ஏய் மச்சான் ஒரு 500 கொடுறா, ஒரு 1000 கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிபேல அனுப்பு இல்லை ஃபோன்பேல அனுப்பு அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அட்ரஸே இருக்காது. காரணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 500 1000 அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்றதால வாங்கிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் ரிலேஷனை அவங்க இழந்துடுறாங்க, அவங்களோட மதிப்பே இழக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரிலேஷனோட எனக்கு அமௌண்ட்டு தான் பெருசு நினைக்கிறவங்க தான் காமா மேல்ஸ். ஸோ அந்த மாதிரியான பீப்புளாக எப்படி தான் இருப்பாங்க. இந்த சைடு அப்படியே சிக்மா மேலே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா மேல்ஸை பொறுத்த வரைக்கும் பணம் தேவை தான், பணம் தேவைக்கு மட்டும்தான் தேவை, ஆனால் பணம் வந்து கடவுள் கிடையாது அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சிக்மா மேல்ஸ்க்கும் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு பெரிய லெவலில் இருக்கணும், ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், பெரிய ஹோட்டல் போய் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழணுன்ற ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்காக ஏங்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பணம் கம்மியான லெவலில் இருந்தாலுமே கூட சரி, இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் சிக்மா மேல்ஸுக்கு எப்பவுமே அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி பணம் வேல்யூபிளான ஒரு விஷயம்தான், பணத்துக்காக நான் கஷ்டப்பட தயாராக இருக்கேன், ஆனால் பணத்தோட வேல்யூபிளான விஷயங்கள் என்னுடைய ஹெல்த், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய முக்கியமான விஷயங்கள், என்னுடைய பர்சனல் விஷயங்கள், இதுக்காக நான் ஐ மீன் பணத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் இழக்க மாட்டேன் அப்படின்றத தெளிவாக இருக்கிற பீப்புள் தான் சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ மூணாவது கம்பாரிசன் நம்ம எதை கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரியர். கெரியர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்த சிக்மா மேல்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்க என்ன ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ,
எதை செஞ்சா அவங்க ஹாப்பியா இருப்பாங்களோ அந்த கெரியர் தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் கெரியர்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கும் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா, தலையாய கெரியர்கள்னு சில விஷயங்கள் இருக்கும். தலையாய கெரியர்ஸ் அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா படிக்கிறதா இருக்கலாம், மெடிக்கல் படிக்கிறதா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம். இப்ப ரீசெண்டா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிகிரிஸ் எல்லாம் படிச்சோம், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படிச்சோம், நம்ம ஷைன் ஆகலான்றதுக்காக அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கமோ அதான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து அந்த பெரிய டிகிரிஸ் அவங்களால படிக்க முடியாதுன்னு கிடையாது. நிச்சயம் படிக்க முடிஞ்ச அளவு டேலண்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு எது மீனிங்ஃபுல்லா இருக்கோ அதை பத்தி தான் படிப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தாலே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ற பீப்புளா தான் சிக்மா மேட்ச் இருந்துட்டு இருப்பாங்க சக்சஸ்க்காக. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரிஸ்க் எடுக்கிற அந்த குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆண்டர்பிரனரும் ஆண்டர்பிரனர் லெவலுக்கு வர அளவுக்கு அவங்களால வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த ரிஸ்க் எடுக்கிற குவாலிட்டி வந்து நிச்சயமா அவங்களுக்கு சக்சஸையும் ஈட்டி கொடுக்கும். அது லேட்டா இருந்தாலுமே கூட சரி, அவங்க சக்சஸ் பெருசா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த சைட்ல கெரியரை கம்பேர் பண்ணும்போது காமா மேல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சொசைட்டில என்ன படிச்சா இப்போதைக்கு நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. எந்த படிப்பு நான் படிச்சா என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிஏ படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம்ல, இப்போ நான் அந்த காமா மேல் டைப்ல இருக்க பீப்பிளாக வந்து நார்மலாக ஒரு ஸ்கூலிங்லாம் முடிச்சு வரும்போது அந்த சிஏ படிக்கிறது தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்ல சூப்பராக இருக்கு, அவங்களுக்கு தான் வேலை அதிகமாக கிடைக்குது, அவங்க தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், அவங்களாம் சோசியல் ஸ்டேட்டஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க வந்து எந்த ஒரு பொசிஷனில் உட்காந்துருமே கூட சரி அதில் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதுவும் சிக்மா மேட்ச் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அவங்களோட கெரியரில் கம்மியாக தான் இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்காகவும் சோசியல் ஸ்டேட்டஸ்க்காகவும் மட்டும்தான் படிப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பன் மூவில வந்து விஜய் சார் பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படின்ற ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. சத்யன் சார் வந்து ஸ்ரீவசன் ரோல்ல பிளே பண்ணியிருப்பாரு. விஜய் சார் வந்து அந்த இன்ஜினியரிங் வந்து புடிச்சு படிச்சிருப்பாரு, வேற லெவல் எங்கேயோ ஒரு சயின்டிஸ்டா இருந்துட்டு இருப்பாரு. ஸ்ரீவசன் வந்து அந்த விஷயத்த வந்து படிக்கணும், இன்ஜினியரிங் படிச்சா நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா பெரிய ஆளாகலாம் அப்படின்ற மாதிரி படிக்கிற பர்சனா இருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் வந்து தெரியும், யார் உண்மையிலேயே வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் இதுதான் சொல்கிறேன், இது மாதிரி தான் வந்து கெரியரை வந்து சிக்மா மேட்ச்சும் காமா மேட்ச்சும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த கம்பாரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உமன் ஒரு கேர்ள் கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ காமா மேட்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கொஞ்சம் கிளம்ஸியான ஒரு பர்சனாக ரொம்ப ஆக்வர்டான பர்சனாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் நிறைய மாட்டிப்பாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் வந்து சமாளிக்கிறன்ற பேரில் அந்த கேர்ள்ஸை வந்து இரிட்டேட் பண்ணுற விஷயங்கள்லாம் இங்கே நிறைய நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும் போது காமா மேட்ச் வந்து அதிகமான ஒரு கஷ்டங்களை வந்து மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளீனாக பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, ஆனால் நான் கிளீனாக பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் ஸ்ட்ராங்கான மென் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காமிச்சிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிசிவ்னஸ் அதிகமாக இருக்கும் காமா மேல்ஸ் கிட்ட. இந்த பொசிசிவ்னஸ் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபைட்ஸ் அதிகமாக வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் கிடையாது, நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட அவங்க ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும், அவங்கள தவிர வேற யாரோ ஒரு பர்சன் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினாலுமே காமா மேல்ஸ்னால ஏற்றுக்கவே முடியாது. இதனாலே நிறைய பேர் வந்து காமா மேல்ஸ் விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கலாம், இவன் வந்து ரொம்ப பொசிசிவாக இருக்கான், ரொம்ப ஆக்ட் பண்ணுறான், இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் தள்ளிட்டே போவாங்க. அவங்களுடைய கான்டெக்ட்ஸும் நிறைய எழுந்துருவாங்க காமா மேல்ஸ் இந்த ரீசன்ஸ்ல. இந்த சைட் சிக்மா வேலை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லவே தேவையில்ல, கேர்ள்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப கூலாகவும் இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷர்லாம் இருக்காது, ஒரு கேர்ளை ஹேண்டில் பண்ணுறோம் இல்லை அவங்ககிட்ட பேசுகிறோம் சொல்லப்படுற அந்த ப்ரெஷராக இருக்கலாம், அந்த எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் கேர்ள்ஸ் வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வாலண்டியராக அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மிஸ்டீரியஸாக இருக்கிறதுனாலே, அதாவது வந்து நிறைய விஷயம் வெளிப்படையாக பேசாமல் சில விஷயம் வந்து மிஸ்டீரியஸாக இருக்கிறதுனால கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்கப்பட்ட ஒரு மென்ஸாக தான் இருந்துருக்காங்க. அதுவும் கைண்ட்ஸ் ஆஃப் மென்னு சொல்லப்படுற ஒரு ஆல்ஃபாவாக இருக்கலாம், ஒமேகாவாக இருக்கலாம், காமா பீட்டா சிக்மா இருந்தால் டாப் ஒன்னில் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது சிக்மா மேல்ஸாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலான விஷயம், எந்த ஃபைனலான கம்பாரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் வந்து காமா மேட்ச்சுடைய ஒரு மூல மந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நான் பண்ணுறேன், சோஷியல் சொசைட்டியில் இன்றைக்கி இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கா இது கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன், சோஷியல் கல்ச்சரில் எது ஃபிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இருப்பேன், இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து இதுதான் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டால் தான் ஒரு ப்ராப்பராக, ஐ மீன் 1980s பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம் பாயிண்ட் பேண்ட்லாம் போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து பென்சில் பார், இன்றைக்கி வேறு ஒரு ட்ரெண்டிங் வந்திருக்கலாம். அந்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி தன்னைத்தானே சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற பீப்புள் தான் இந்த காமா மேல்ஸ். இன்றைக்கி சொசைட்டி எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம அப்டேட் ஆகியே ஆகணும், இல்லைனா நம்மளால் பிழைக்கவே முடியாதுன்ற ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க சொசைட்டி கிட்டே இருந்து. என்ன மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து, அவங்களுடைய படிப்புலேருந்து, எல்லாமே இன்றைக்கி சொசைட்டியில் என்ன இருக்குது, இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ற ஒரு கூர்மையான ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும்.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனாலே அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய இண்டிபெண்டை இழக்கிறாங்கன்றது தெரியாமல் இழந்துட்டுருப்பாங்க இந்த காமா மேல்ஸ். இந்த சைடில் சிக்மா மேல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. ஒரு குரூப் இருக்காங்களா, அந்த குரூப் வந்து வெளியில் துண்டாக தனியாக தெரிகிற ஒரு பர்சன் தான் சிக்மா மேல். அவங்கள பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிடும், ஏன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுற பீப்பிள் தான் சிக்மா மேல்ஸ். அவங்க கன்ஃபார்மிட்டியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சொசைட்டியில் இப்போ என்ன போயிட்டு இருக்கு நம்ம அதை பண்ணணும், ஏன்னா சம்டைம்ஸ் அப்டேட் கூட ஆயிருக்க மாட்டாங்க. அப்டேட் ஆயிருக்க மாட்டாங்கன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் தெரியும், பட் இதெல்லாம் எனக்கு நெசசரியா மேண்டேட்ரியான்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே கேட்டுப்பாங்க. நான் எதுவும் சொசைட்டிக்காக வாழணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வேலிடேஷன்ஸை வந்து எதிர்பார்க்காமலே வாழ்வாங்க. இந்த ஒரு கம்பாரிசன்லையுமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் கன்ஃபார்மிட்டிக்கு வந்து எவ்வளோ தூரம் காமா மேல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ தூரம் சிக்மா மேல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்டாவது வீடியோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் மேல்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுவும் சிக்மா மேல்ஸை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கோம். இதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் வந்து அவரே டெவலப் பண்ணிக்கிறதுன்றதை தாண்டி ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பர்ஃபெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம எல்லார்கிட்டையும் பழகுவோம், எல்லார்கிட்டையும் பேசி எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மூவ் பண்ணாலும் யாரோ ஒரு சில பீப்புள்கிட்ட மூவ் பண்ணும் போது தான் நம்மளுக்கே தெரியாமல் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், இன்னும் எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிவான பீப்புளாக நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். இதை தப்பாக சூஸ் பண்ணுறதுனால நிறைய கேர்ள்ஸ் வந்து நீங்கள் சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இது பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு கேர்ளாக இருக்கலாம், இல்லை பாயாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க, ஓகே இந்த மாதிரி மேல் கூட தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.